வங்கக்கடல்ல தற்பொழுது இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட தெற்கு மத்திய பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, நேற்று காற்றழுத்த தாழ்வு பகுதி நன்கமைந்து விட்டது. இந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மெல்ல தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. மெல்ல தீவிரங்கிறது அது வழக்கமான வார்த்தையாகிவிட்டது, வேகமாக தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. இது நான் ஒரு இதனுடன் வரைபடம் ஒன்று இணைத்திருக்கிறேன், பாருங்கள். இது கடல் நீரோட்ட வரைபடம். எப்பொழுதுமே புயல் என்று ஒன்று வந்தால் பல காரணிகளின் உள்நோக்கி ஆராய வேண்டும். இந்த புயல் வந்து எங்கே உருவாகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா அதிக வெப்பநிலை பகுதியில் உருவாகும். எங்கே நகரும்னு பார்த்திங்கன்னா அதுவும் அதிக வெப்பநிலை பகுதியை நோக்கி தான் நகரும். அதுலேயும் ஷார்ப்பாக எங்கே கரையை கிடக்குன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு மேலும் ஷார்ப்பாக போகணும். டீப்பாக நம்ம பாடியில் எப்படி ஸ்கேன் போட்டு மறுபடியும் சிடி ஸ்கேன் போட்டு பார்க்குற மாதிரி அண்டர் கிரவுண்டில் போய் கடலோட ஆழத்தில் இருக்கக்கூடிய நீரோட்டங்கள், வெப்ப பெட்டகம், அந்த வெப்ப பெட்டகத்தில் வெப்பன் எங்கிருந்து எங்கு கடத்தப்படுகிறது, அந்த கடத்தப்படக்கூடிய அந்த வெப்ப நீரோட்டங்களோட வேகம் என்ன, எங்கிருந்து வருகிறது, வெப்பமான பகுதியிலிருந்து வருகிறதா, அங்கே எவ்வளவு வெப்பம், இந்த வெப்ப பெட்டகத்தில் இருக்கக்கூடிய அந்த நீரோட்டத்தில் எவ்வளவு வெப்பம், இவையெல்லாம் கணக்கிடும் பொழுது இலங்கையோட நான் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் அதில் எழுதியிருப்பேன், நிவாரணம் ஒரு இடத்துல எழுதியிருப்பேன், ஒரு அம்புக்குறி போட்டு காமிச்சிருப்போம், இதில் நீரோட்ட வெப்ப வருகை அப்படின்னு போட்டிருப்பேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்தோடனே புயல் நல்லா தீவிரமடைகிறது, நிச்சயமாக அடையும். அந்த தீவிரமடையும் பொழுது அதற்கு மேல் எங்கே நகரம் என்பதும் அதில் தான் இருக்குது, அந்த நீரோட்டத்தில் இருக்கிறது. அந்த நீரோட்டத்தை பாருங்கள் எங்கே போகுது, அப்படியே தொடர்ந்து அந்தமான் கடற்பகுதியிலிருந்து அந்த வெப்பத்தை கொண்டு வருகிறது. அந்த நீரோட்டமானது எங்கே போகுதுன்னா தமிழக கரையை ஒட்டியே போகுது, தமிழக கரையை ஒட்டியே போகுது. தமிழக கரையை போய் ஒரு இடத்துல தொடுது, எங்கன்னா அந்த புதுச்சேரிக்கும் கேளம்பாக்கத்துக்கும் இடையில் போய் தமிழக கரையை, அந்த நீரோட்டம் கரையை போய் தொட்டுட்டு தான் அப்புறம் போகுது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மேக்ஸிமம் அது அந்த வரக்கூடிய புயல் வந்து மேக்ஸிமம் வந்து கேளம்பாக்கம் வரைக்கும் போகும், புதுச்சேரிக்கும் கேளம்பாக்கம் வரைக்கும் போகும், மேக்ஸிமம் போகும் கேளம்பாக்கம் வரைக்கும் மேக்ஸிமம் போகும். சென்னைக்கு கரை கிடைக்க வாய்ப்பில்லை, கேளம்பாக்கம் வரைக்கும் போகும். அதுக்கு முன்னாடியே கரை கிடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு. அந்த வாய்ப்பு எங்கேருந்து அமையுதுன்னா நாகப்பட்டினம் மாவட்ட தலைநகர் நாகப்பட்டினத்திலேருந்தே வாய்ப்பு அமையுது. நாகப்பட்டினம் மாவட்ட தலைநகர் நாகப்பட்டினத்திலேருந்தே வாய்ப்பு அமையுது. நான் அதில் ஒரு அம்புக்குறிக்கிட்டு ரெண்டுக்கும் அம்புக்குறி போட்டிருப்பேன், அந்த ரெண்டு அம்புக்குறிக்கு இடைப்பட்ட பகுதியில் மையமாக அமையும். அந்த ட்ராக் கிடையாது, அந்த இடைப்பட்ட பகுதிக்குள்ளே மையம் அமையும். அப்போ மையம் வந்து நாகப்பட்டினத்தில் மையம் அமைஞ்சதுன்னா அதோட வெளி சுற்று கோடியக்கரையில் இருக்கும், கோடியக்கரை தாண்டி இலங்கை வரைக்கும் இருக்கும். அப்போது புதுச்சேரியில் மையம் அமைஞ்சதுன்னா அங்கேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தொலைவில் தெற்கே மையத்திலிருந்து வெளி சுற்று இருக்கும், 150 கிலோமீட்டர். அதாவது புதுச்சேரியிலேருந்து 150 கிலோமீட்டர் நாகப்பட்டினம். ஆக புதுச்சேரியில் மையம் அமைஞ்சதுன்னா நாகப்பட்டினத்தில் வெளி சுற்று இந்த பக்கமும் அந்த பக்கமும் கேளம்பாக்கமும் இருக்கும். மையம் எங்கே அமைகிறதோ அதுக்கு இந்த பக்கம் 150, அந்த பக்கம் 150, வடக்கே 150, தெற்கே 150 கிலோமீட்டர் தூரங்களுக்கு அந்த காற்றோட வேகம் இருக்கும். மையத்தில் காற்றோட வேகம் கூடுதலாக இருக்கும். இப்போ வரைக்கும் மையத்தை உறுதிப்படுத்த முடியவில்லை. ஏன்னா எங்காவது ஒரு இடத்துல அந்த நீரோட்டம் தொட்டு சென்றதுன்னா இந்த இடத்துல தான் கரை கிடக்குன்னு ஈஸியாக சொல்லிடலாம். முதல்ல கடந்த புயலெல்லாம் அப்படி தான் நிகழ்ந்துருக்கு, ஏதாவது இடத்துல தான் போய் டச் ஆகும், அந்த இடத்துல நுழையும் சொல்லலாம், அது வி ஷேப்பில் இருக்கும், இப்படி தான் போகும்னு சொல்லலாம். வெப்ப நீரோட்டமே இருக்காது, வெப்ப நீரோட்டம் ஸ்ட்ராங்காக இருக்காது, ரொம்ப தூரத்துலேருந்து தீவிரமடைந்து வரும், அதில் வரத்து காற்றோட வரத்தை வச்சு சொல்லலாம். ஆகவே இந்த புயலை பற்ற வரைக்கும் கடல் நீரோட்டம் ஸ்ட்ராங்காக இருக்குது, வெப்பம் அதிகமாக கிடைக்குது. கிட்ட வந்தோன்னா தீவிரமடைவதற்கு அதிக வாய்ப்பு, அருகில் வந்ததும் தீவிரமடையும், கிட்ட வந்தது தான் தீவிரமடையும். ஆகவே இது கரை கிடப்பதற்கான வாய்ப்பு வந்து நாகப்பட்டினத்திலிருந்து கேளம்பாக்கம் வரைக்கும் இருக்கிறது. தயவுசெய்து சொல்கிறேன், புயல் மையம் எங்கே கரையை கிடக்கிறதோ அந்த இடத்துல மட்டும்தான் தென்னை மட்டை நீங்கள் கழிச்சா போதும். அதுவும் இந்த இப்போ உள்ள புயல் மையம், புயலோட மையம் பார்த்தீங்கன்னா புயலோட மையம் அதை இப்போ வரைக்கும் அது கரையை கிடக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம்னா அந்த இடத்துல போய் உடனே மட்டையை வெட்டுவீங்க. தயவுசெய்து நான் அந்த புயல் மையத்தை நான் என்ன உறுதிப்படுத்த மாட்டேன். புயல் மையத்தினை அதாவது நீங்கள் எதை சொன்னாலும் அது அப்படியே உடனே அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து கஜா புயலுங்கிறது அது ஒரு விட்டம் அதிகம் உள்ள புயல், விட்டு மொத்த மையம் மட்டும் இல்லை, அந்த புயலையே மொத்தம் அந்த கொடூர புயல். அது மன்னார்குடியில் என்ன தாக்கம் இருந்துச்சோ அதே தாக்கம் கோடியக்கரையில் இருந்துச்சு, கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. வேதாரண்யத்தில் கொஞ்சம் மையப்பகுதியில் ரொம்ப கூடுதலாக இருந்திருக்கும், பல திசையில் காட்டடிச்சிருக்கும், ஆனால் இந்த புயல் அப்படி அல்ல. அடுத்தபடியாக இந்த புயலானது நிச்சயமாக தமிழக கரையை கடக்கும். எதற்குன்னா நாகப்பட்டினத்திற்கும் கேளம்பாக்கத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் கரையை கடக்கும். அதாவது கடலூரில் கரை கடந்தால் வெளி சுற்று நாகப்பட்டினத்தில் இருக்கும், அந்த பக்கம் கேளம்பாக்கத்தில் இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கும். ஆக நாகப்பட்டினத்தில் மையம் அமைந்தால் வெளி சுற்று ஸ்ரீலங்காவில் கூட இருக்கும், அதாவது யாழ்ப்பாணத்தில்.
ஆகவே நாகப்பட்டினம் தெற்கே மையம் வருவதற்கு சற்று வாய்ப்பு குறைவு. பார்த்தீங்கன்னா தெரியும் பச்சை கலராக இருக்கும், அதில் நீரோட்டம் கம்மி, வெப்பம் கம்மி. ஆகவே நாகப்பட்டினத்திற்கு தெற்கே மையம் வர வாய்ப்பில்லை. தயவுசெய்து முத்துப்பேட்டை, பட்டுக்கோட்டை, அதிராமப்பட்டின மக்கள்லாம் தயவுசெய்து தென்னை மரத்தில் எதையும் பண்ணிடாதீங்க. அப்படி இருந்தால் நான் சொல்கிறேன், ஆகையினால நாகப்பட்டினத்தில் மையம் அமைஞ்சதுன்னா அங்கே மையம் அமைஞ்சதுன்னா எவ்வளோ இருக்கும், அங்கே தான் 100, 110, 125 அப்படிங்கிற வேகத்தில் இருக்கும்னு நேற்றே பட்டியல் போட்டிருக்கேன். எவ்வளோ எந்தெந்த ஊரில் எவ்வளவு வேகம் இருக்கும்னு, அந்த வேகத்தில் மாற்றம் இல்லை. நான் போட்டிருக்க பட்டியல் வேகத்தில் இன்றைய வரைக்கும் மாற்றம் இல்லை. ஆனால் அந்த புயலோட மையம் எங்கே இருக்கும் என்பது தான் இப்பொழுது கணிக்க முடியவில்லை. காரணம், ஒட்டுமொத்த தமிழக கடலோரம் ஒரே மாதிரியான நீரோட்ட வெப்பநிலை இந்த நாகப்பட்டினத்திற்கும் கேளம்பாக்கத்திற்கும் இடைப்பட்ட பகுதி. இன்னும் கூடுதலாக புதுச்சேரிக்கும் கேளம்பாக்கத்திற்கும் இடைப்பட்ட பகுதி கூடுதலாக இருக்குது. ஆகவே வெளி சுற்று தான் கோடியக்கரையில் இருக்கும். தயவுசெய்து முத்துப்பேட்டை, பேராவூரணி, பட்டுக்கோட்டை, தென்னை விவசாயிகள் தயவுசெய்து உங்களுக்கு தென்னைக்காக தான் இந்த அறிக்கையை போடுறேன். இப்போது அவசரப்பட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம், மையம் அறிந்து செயல்படலாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுபடி ஷீட்டு காலத்தினா கூட பரவாயில்ல, காசு பண்ண தான், உடனே மறுபடி முறுக்கிக்கலாம், ஆள் சம்பளம் தான். இப்போ இந்த மையம் எங்கே கரை கடக்கும் என்பதை நிச்சயமாக ஓரளவிற்கு இன்று காலை ஒரு மதியத்திற்குள் பெரும்பாலும் சொல்லிவிடலாம். 100% உறுதியாக மாலை ஒரு 3:30, 4:30 உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். கண்டிப்பாக 4:30 உங்களுக்கு ஒரு அறிக்கை வழங்குகிறேன். அதில் மையம் அறிந்து அதன் பிறகு அந்த மையத்தில் நீங்கள் செயல்படலாம். மழை தொடங்குவது 24ஆம் தேதி நாலை இரவு தான் மழை தொடங்கும். அதுக்கிடையில் மேகமூட்டங்கள் வரும், தூரல்கள் வருமே தவிர உங்களுக்கு அந்த நல்லா புரிஞ்சுக்குங்க, புயல் வந்துட்டுனா நம்ம மரம் ஏற முடியாது, காற்று ஆரம்பிச்சுட்டா மரம் ஏற முடியாது அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கலாம். அப்படி இல்லை, காற்று வந்து நாளைக்கு இரவு தான் ஆரம்பிக்கும். நாளை 24ஆம் தேதி இரவு தான் ஆரம்பிக்கும். 24ஆம் தேதி இரவு தான் மழையும் தீவிரமடையும். 24ஆம் தேதி இரவு, 25ஆம் தேதி பகல், 25ஆம் தேதி இரவு, இந்த 2 இரவுகள் ஒரு பகல் கனமழை காற்றுடன் பெய்யும். மையத்தில் கூடுதல் மழை இருக்கும், அதிக அபரிவிதமான மழை இருக்கும். ஆனால் இந்த மையத்தை விட்டு வெளி சுற்றுக்கு தென்னைக்கு பாதுகாப்பு இருக்கு, அதாவது பாதுகாக்க தேவையில்லை. தென்னைக்கு வளைந்து கொடுத்து விடும் அந்த மட்டை. ஆனால் 2 நாட்களுக்கு அது வளைந்து கொண்டே இருக்கும், காற்று அடித்து கொண்டே இருக்கும், வளைந்தே இருக்கும், அப்படியே காற்று வீசிக்கொண்டே இருக்கும், பிறகு தானாக கீழே நிமிர்ந்து விடும், மீண்டும் நிமிர்ந்து விடும். ஆகையினால் தயவுசெய்து தென்னைக்கு அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். ஷீட்டு கட்டத்தில் கூட நாளை செய்து கொள்ளலாம், மதியத்திற்கு மேல் இரவு கூட செய்து கொள்ளலாம், பெரிய அளவில். இப்போ இந்த ஷீட்டு கலட்டுறது, சார் நான் கலட்டியே வச்சுறேன் சார் அப்படிங்கிறவங்க எங்கெங்கெல்லாம் நீங்கள் கலட்டி ஷீட்டை மட்டும் கலட்டி வச்சுக்கலான்னு சொன்னால், இந்த நாகப்பட்டினத்திற்கும் கேளம்பாக்கத்திற்கும் இடைப்பட்ட பகுதி வேணால் ஷீட்டை கலட்டி வச்சுருங்க. நாகப்பட்டினம் கேளம்பாக்கம், இன்னும் சொல்லப்போனால் நாகப்பட்டினம் ஷீட்டு கலட்ட வேணால், அந்த வடக்கு இருந்தால் அதிகமான காற்று வரும், புயல் மையத்திற்கு வடக்கே தான் அதிக காற்று வரும். அதனால் நீங்கள் புதுச்சேரிக்கும் கேளம்பாக்கத்திற்கும் இடைப்பட்ட பகுதி நீங்கள் ஷீட்டை கலட்டிடலாம், அது கலட்டி வச்சுருங்க. அதுக்காக நீங்கள் கலட்டிட்டுனா தங்குற வீட்டில் கலட்டி வச்சுட்டு அப்புறம் எங்கே தங்குறது பார்த்துங்க, அதையும் பார்த்துக்கணும். எல்லாமே உங்கள் முடிவுக்கு விட்டு விடுகிறேன். அப்புறம் பொருளை எங்கே பாதுகாக்கிறது, எல்லாம் உங்கள் முடிவுக்கு நான் வந்து அதாக ஆகவே உங்கள் முடிவுக்கு விட்டு விடுகிறேன். காற்று வந்து ஒரு மையத்திற்கு வடக்க தான் அதிகமாக இருக்கும், வடகிழக்கிலிருந்து மையத்துக்கு, மையத்துலேயும் இருக்கும், மையத்துக்கு வடக்கையும் இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம். ஆனால் மதியம் அல்லது மாலை கண்டிப்பாக 100% உறுதியாக மாலை உங்களுக்கு ஒரு முழுமையான அறிக்கையை வழங்கி விடுகிறேன், முழுமையான அறிக்கை. இப்போ வந்து கிழக்கு நோக்கி, அதாவது இப்போது நீங்கள் அந்த ஒரு வாகனங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அதாவது நம்முடைய அந்த வேனில் எல்லாம், வேனில் முன்னாடி ஒரு தகடு ஒன்று இருக்கும் டிரைவர் சீட்டுக்கு மேலே, அந்த கூண்டுக்கு முன்னாடி. அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, காற்று அப்படியே பட்டு அப்படியே மேலே டாப்பில் தூக்கிட்டு போயிடும். அப்போது அந்த மாதிரி தெற்கு, அதாவது வடக்கு நோக்கி சரிந்திருந்ததுன்னா அந்த ஷீட்டுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. வடகிழக்கு நோக்கி சரிந்திருந்தாலும் பிரச்சனை கிடையாது, கிழக்கு நோக்கி சரிஞ்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் புயல் மையத்தில் சுற்றி சுற்றி அடிக்கும், அங்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஆகவே இவையெல்லாம் அறிந்து தான் நம்ம செயல்பட முடியும். எந்த இடத்துல மையம் இருக்கும், எந்த இடத்துல உள்ள நம்ம ஷீட்டை கலட்டலாம், எந்த இடத்துல நம்ம தென்னை மட்டையை வெட்டலாம் போன்றவையெல்லாம் தெரிஞ்சிட்டு நான் தயவுசெய்து பண்ணலாம். அவசரப்பட வேண்டாம். ஒரு இன்னும் ஒரு 6 மணி நேரம், 6, 7, 8 மணி நேரம் வரைக்கும் தயவுசெய்து பொறுமையாக இருக்க கேட்டுக்கொள்கிறேன். மாலைக்குள் உங்களுக்கு முடிவறிவிக்கிறேன். இன்னொரு விஷயம், புயல் வந்து நீங்கள் மையம் எங்கே அமைந்திருந்தாலும் டெல்டா மாவட்டத்திற்கு சூறைக்காற்றுடன் கனமழை உண்டு. ஏன்னா நாகப்பட்டினம், அதாவது இலங்கையோட இலங்கையை ஒட்டி தான் வரும், இலங்கைக்கு கிழக்கு பகுதியிலிருந்து வரும். அப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு அருகிலே தான் அது வந்து போகும், கடலூர் மாவட்டத்தை நோக்கியோ அல்லது நாகப்பட்டினம் பகுதியை நோக்கியோ அல்லது மயிலாடுதுறை பகுதியை நோக்கியோ காரைக்கால் பகுதியை நோக்கியோ எந்த பகுதிக்கு போனாலும் டெல்டா மாவட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்டம், நாகப்பட்டினம், திருவாரூர், காரைக்கால், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருச்சி மாவட்ட விவசாயிகள் பயந்துடாதீங்க. நாகப்பட்டினத்தில் இருக்கிற அளவுக்கு காற்று திருவாரூரில் இருக்காது, கம்மியாயிடும்.
திருவாரூரை விட தஞ்சாவூரில் காற்று கம்மியாக இருக்கும், தஞ்சாவூரை விட புதுக்கோட்டை காற்று கம்மியாக இருக்கும், மயிலாடுதுறை விட அரியலூர் காற்று கம்மியாக இருக்கும், அரியலூரை விட பெரம்பலூருக்கு காற்று கம்மியாக இருக்கும். நான் தஞ்சாவூர் புதுக்கோட்டை பெரம்பலூரை விட திருச்சிக்கு காற்று கம்மியாக தான் இருக்கும். ஆகையினால உடனே இந்த காற்று விவசாயிகள் பயந்துடாதீங்க, சரி வாழை விவசாயிகள் பயந்து விடாதீர். அதாவது கரையை கடக்கும்போது கரையை கடந்ததும் செயலிழந்துடும், ஆகவே கொஞ்சம் தூரம் போனோன்னா அது செயலிழந்துடும். மழை அதிகமாக கொடுக்கும். கரை ஓரத்தில் இருக்கிற மாவட்டங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை, உள்ளே இருக்கிற மாவட்டங்கள் காற்று நமக்கு வருமோ என்ற பீதி அச்சம் வேண்டாம், மழை நிறையா கொடுக்கும் எல்லா மாவட்டத்துக்கும். திருச்சி அதாவது கரையை கடக்கும் இடத்தை பொறுத்து உடனே நான் எங்கள் மாவட்டத்தை விட்டுட்டீங்க அப்போ எங்கள் மாவட்டத்துக்கு மழை பெய்யாதுன்னு கேட்கக்கூடாது. எல்லா மாவட்டத்துக்கும் மழை உண்டு, குறைந்தபட்சம் 5 சென்டிமீட்டராவது திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு பெய்யும். அதுக்கு வடக்கு இருக்கக்கூடிய ராமநாதபுரம் விருதுநகர் மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு ஒரு 6-8 சென்டிமீட்டராவது பெய்யும். அதுக்கு வடக்கு இருக்கக்கூடிய சிவகங்கை மதுரை மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதியில் சற்று கூடிடும். அதற்கு வடக்கே நிறைய மழை இருக்கிறது, கனமழை இருக்கிறது. அதுக்கு வடக்கு உள்ள மாவட்டம்லாம் வடக்க போக போக எல்லா மாவட்டத்துக்கும் கன மிக கனமழை அதி கனமழை இருக்கும். அது ஈரோடு உண்டு, நீலகிரி உண்டு, கோயம்புத்தூர் உண்டு, திருப்பூர் உண்டு, சேலம், நாமக்கல், கரூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் இப்படியே கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கு வடக்கே போக போக அதிகமாக இருக்கும், தெற்க குறைவாக இருக்கும். புயல் கரையை கடக்கும் இடத்துல அதிகமான மழை இருக்கும். அந்த புயலோட விட்டம் 300 கிலோமீட்டர், மையத்திலிருந்து தெற்கே 150, வடக்கே 150 கிலோமீட்டர் இருக்கும். ஆகையினால அப்போ உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா, இப்போ புதுச்சேரியில் கரையை கடந்துனா அதோட வெளி சுற்று வந்து கிட்டத்தட்ட நாகப்பட்டினத்துக்கு தாண்டி இருக்கும். அதே போல் புதுச்சேரியில் கரை கடந்துனா அந்த பக்கம் கேளம்பாக்கம் வரைக்கும் இருக்கும். ஏற்கனவே நம்ம சொன்னது தான் அந்த வட்டம், அந்த கோடு போட்டிருக்கு பாருங்க, அப்படி அதில் அந்த அப்படி இருக்கும். எங்கே கரை கடந்தாலும் அந்த பகுதிக்குள்ளே, அந்த மையத்துக்குள்ளே, அந்த புயலோட பகுதிக்குள்ளே அதிக மழை இருக்கும், கன காற்றும் இருக்கும். அச்சப்படுத்துவதா வேண்டாம், உங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக சொல்கிறேன். ஆனால் புயல் மையம் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. புயல் மையம் உறுதிப்படுத்தியதும் அந்த முக்கியமான பணிகளை செய்யலாம். பாக்கி இடத்துல சாதாரண பணிகளை செய்யுங்கள், முன்னேற்பாடு, தங்களுக்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். தயவு செய்து சொல்கிறேன், சென்னையில் இப்போ கையை வைக்காதீங்க. அதாவது தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், இப்படி இந்த புயல் வந்து எங்களுக்கு மேற்கு மாவட்டங்களில் இந்த புயல் இப்படி போகுது, வடக்க போகுதுன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு மழை பெய்யாதான்னு உடனே கால் பண்ணாதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன்னா, இந்த புயல் மட்டும்தான் இல்லை, அடுத்த புயல் இருக்கிறது 2ஆம் தேதி 3ஆம் தேதி, அது தென் மாவட்டத்துக்கு வரும், இந்த ட்ராக்குள்ளே நுழையாமல் வேறு ட்ராக்கில் வரும். ஆகவே தயவுசெய்து சொல்கிறேன், அடுத்த புயல் தென் மாவட்டங்களுக்கு வரும், அல்லது டெல்டாவிற்கு தெற்கே உள்ள புதுக்கோட்டை அப்படியே பாலக்காட்டு கணவாய் வழியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இருக்குது 10ஆம் தேதி, அடுத்து ஒரு இன்னொரு சிஸ்டம். ஆகவே டிசம்பர் மாதமே 4 சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டம் இல்லாமல் நான் 5 சிஸ்டம், 2 சிஸ்டம் ஸ்ட்ராங்கு, ஒரு சின்ன சிஸ்டம் இருக்குது. ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் ஒன்று இருக்குது. ஆகவே இப்பொழுதே இந்த சிஸ்டத்தோட மழை முடிஞ்சு கோடை காலம் வரப்போவதில்லை, தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. எங்கே ஒரு சிஸ்டம்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு தான் மழை கொடுக்கும், அடுத்த சிஸ்டம் தான் அடுத்த ஏரியாவுக்கு மழை கொடுக்கும், அடுத்த சிஸ்டம் தான் அடுத்த ஏரியாவுக்கு மழை கொடுக்கும். ஆகவே உங்களுடைய ஜனவரி மாதம் பொங்கல் வரதுக்குள்ளே நிச்சயமாக அணைகள் நிரம்பும், ஏரிகள் நிரம்பும், குளங்கள் நிரம்பும், எல்லாமே நிரம்பியிருக்கும். இப்போவே இந்த மழையிலேயே பலது நிரம்பிடும், நிரம்பாத இடத்திற்கு அடுத்தடுத்த சிஸ்டங்களை வந்து நிரம்பும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.